டே சின்டோ ரொம்ப போர் அடிக்குது அதுதான் ஏதாவது வரையிலன்னு சொல்லி இந்த கிரயான்ஸ் எடுத்துட்டு வந்தேன்டா இந்த கிரயான்ஸ் பாத்தியா நீ பூஜா கொடுத்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதான் நான் எடுத்துக்கிட்டேன் சரி பூஜா நான் ஒண்ணும் வச்சுக்க மாட்டேன் வரைஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துருவேன் டே சின்டோஸ்டா நான் ஒன்னு சூப்பரா இப்ப வரைய போறேன் அதை விட பெட்டரா உங்களால வரைய முடிஞ்சுச்சுடா நீங்க தான் இந்த காம்படிஷன்ல என்னடா ராகுல் என்ன காம்படிஷன் என்ன ரூல்ஸ் தெளிவா சொல்லல நீ பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்து கிரயான்ஸ் எடுத்துட்டு ஏதோ வரைய ஆரம்பிச்சுட்டேன் நாங்கெல்லாம் இப்ப என்னடா வரையறது எது வேணாலும் வரையலாச்சின்ட்டோ இரு இரு இந்த க்ரையான்ஸ் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குடா அதனால இந்த க்ரையான்ஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் பண்ணி பார்க்குறேன் ஆனால் நான் இன்னைக்கு என்ன வரைய போகிறேன் தெரியுமா ஒரு பெரிய வந்து ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ தான் வரைய போகிறேன் என்னது ஒரு பெரிய பொண்ணோட ஃபோட்டோ வரைய போறியா அப்படின்னா நாங்கள் யூனிகார்ன் ஸ்பைடர் மேன்னு என்ன வேணாலும் வரையலாமா என்ன வேணாலும் வரையலாம்டா சின்ட்டோ ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கிறதுலயே யாரோட டிராயிங் சூப்பரா இருக்கோ அவங்க தான் வின்னர் இப்போ நான் எப்படி வரையறேன் பாரு ஒரு பொண்ணு ரெண்டு கையை ஐயோ ராகுல் என்னது இது அந்த பொண்ணோட தலைய பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு என்ன ராகுல் பண்ணிட்டு இருக்க பயப்படாது ரோஜா நான் வரைஞ்சி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு அடுத்தது இந்த பொண்ணுக்கு நான் ஹேர் போட்டு எல்லாம் கலர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயப்பட மாட்டீங்க நம்ம ஸ்கூல்ல நடக்கிற டிராயிங் காம்படிஷன்ல எப்பவுமே நான் தானே வின் பண்றேன் இந்த ட்ரெஸ்ஸை ஒரே ஒரு கலர்ல வரைஞ்சால் நல்லா இருக்காது மல்டிபிள் கலர்ல கொடுக்க போறேன் அதனால இந்த மாதிரி பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் போட்டுக்கலாம் டே ராகுல் எப்படா வரைஞ்சு முடிப்ப இது வரைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும் போல இருக்கு நீ கலரிங் வேற பண்ண ஆரம்பிக்கல ட்ராயிங்னா எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யுச்சின் டூ இப்ப பாரு நான் எப்படி இந்த காம்படிஷன்ல வின் பண்றேன் மட்டும் பாருங்க என்னோட டிராயிங் கிட்டத்தட்ட முடிய போகுது அடுத்தது நீங்க எல்லாம் என்ன வரைய போறீங்கன்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க ரோஜா பூஜா நம்மளாம் இவனை மாதிரி இந்த மாதிரி பேப்பர் பென்சில் கிரையான்ஸ் எல்லாம் வச்சு வரைஞ்சிட்டு இருக்க வேண்டாம்ப்பா நான் இதை விட சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இவன் வரைஞ்சு முடியட்டும் அதுக்கப்புறமா என்னன்னு சொல்றேன்

சா நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வெச்சு பாத்திருக்கேன் ஆனா இதுல வர்க் பண்ணி பார்த்ததே இல்ல அது சூப்பரா இருக்கும் என் ஃப்ரெண்ட் சொன்னா சிண்டு இது உண்மையாவே விளையாடறதுக்கு சூப்பரா இருக்கு பூஜா இங்க பாத்தீங்களா ராகுல் வரஞ்ச மாதிரியே பிரின்சஸ் ஏஞ்சல் ஃபேரின நிறைய கொடுத்திருக்காங்க அவங்களே ஆல்ரெடி வரஞ்சு கொடுத்துட்டாங்க இதுல நம்ம இந்த க்ளே மட்டும் எடுத்து ஒட்ட வெச்சா போதும் என்னது க்ளே எடுத்து ஒட்ட வைக்க போறியா என்னடா சொல்ற இது ஒரு ஃபேரி தான இது ஒரு ஃபேரி அட நான் வரைஞ்ச மாதிரியே இருக்கு இந்த பிரின்சஸ் அதனால தாண்டா ராகுல் இந்த பிரின்சஸ் பேக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல இன்னும் எங்கிட்ட நிறைய பேக்கேஜ் இருக்கு இங்க பாரு இந்த பிரின்சஸ் பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா உன்னோட பிரின்சஸ் மாதிரியே இல்ல ஆனா இதுல கிளே ஓட்டினா உன்னோடத விட சூப்பரா வரும் தெரியுமா சிண்டோ சிண்டோ இதுல மூணு இருக்கல்ல எங்களுக்கு ஒன்னு குடு சிண்டோ இது எப்படி யூஸ் பண்ணனும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு சிண்டோ இந்த அட்டையில போட்டுருக்க மாதிரி மூணும் தான்ப்பா நமக்கு கொடுத்திருக்காங்க இதுதான் மெர்மெய்ட் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த பிரின்சஸ் எடுத்துக்கலாம் டே டே ராகுல் என்னடா பண்ணிட்டு இருக்க டே சிண்டோ இந்த border குள்ள எல்லாம் இந்த மாதிரி கலர் பண்ணா நல்லா வரும்டா ராகுல் அத அந்த மாதிரி கலர் பண்றது இல்லடா அதுல ஒட்டருக்கு தான் இந்த மாதிரி கிளே கொடுத்திருக்காங்க புரியுதா அந்த கிளே எடுத்து ஒட்ட வைக்கிறது நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு இந்த கிளே எடுத்து எப்படி ஸ்டிக் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கற சரியா ஃபர்ஸ்ட் இருக்குற எல்லா க்ளே பேக்கெட்ஸ் ஓபன் பண்ணி வைங்கப்பா சிண்டூ நீ என்கிட்ட எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்ல இந்த கிளேனா வெளிய எடுத்துட்டுமா ஐயோ இந்த கிளே ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு பாக்கறதுக்கே குட்டி குட்டி ஃபோம் பால் மாதிரி இருக்கு சிண்டூ

சொல்லி கொடுத்தீங்களனா நல்ல நீளமா கையில ரோல் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஒட்டணும்னா கரெக்டா இருக்கும் இல்லனா ஆமா சோட்டு கூட கரெக்டா சொல்றா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் ரோஜா ரோல் பண்ணிட்டு ஸ்டிக் மாதிரி வந்ததக்கு அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ல இப்படி நடுவுல வெச்சு ஒட்டீங்கனா கரெக்டா இருக்கும் ஒல்லியா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒட்டீங்கனா கரெக்டா வரும் டேய் சிந்து என்னடா இது உண்மையாவே இத எல்லாத்தையும் எடுத்து இந்த பேப்பர்ல ஒட்டிட்டு இருக்கீங்களா ஒட்டீங்கனா நல்லா வருமா ஏ ராகுல் தான் சொல்றான்ல ஆளுக்கு ஒரு கலர் எடுத்து சீக்கிரமா ஒட்டுங்கப்பா பார்த்தா கம்ப்ளீட் பண்ண முடியும் சரி ஓகே நீங்க ஆல்ரெடி அந்த பர்பிள் கலர் எடுத்து ஓட்டிட்டீங்க அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற மூணு லைனுக்கும் நான் பிங்க் எடுத்து ஒட்டுறேன் எனக்கு பிங்க் கொடுங்க நீங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸுக்கு ஒட்டுங்க நான் இந்த ஃபேஸ்க்கு பாடிக்கும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஒரு லைட்டா பீச் கலர் இல்லாட்டி சாண்டில் கலர் இதை எடுத்து நான் ஃபேஸ்க்கு அதுக்கப்புறம் பாடிக்கு எல்லாம் ஒட்ட போறேன் சூப்பரா இருக்குல்ல ஒரு குட்டியா ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு சின்ன பால் போதும் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இதுல இன்னும் மூணு ஸ்டிக்கர் இருக்கு ஒரே ஸ்டிக்கர்ல ஒட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வர ஸ்டிக்கர்கெல்லாம் கிளே பத்தாது

பண்றதே உன் கையில நல்லா ஒட்டிக்கிச்சு உன்னால ஒட்டவே முடியல கைய வெளியிலயே எடுக்க முடியல போல இருக்கு அது ஸ்டார்டிங்ல அப்படி தான் இருக்கு பூஜா அதுக்கு அப்புறம் காத்தெல்லாம் பட்டு காஞ்சி போனதுக்கு அப்புறம் எடுக்க முடியாது சரியா நல்லா ஒட்டிக்கணும்ல அதனால தான் அந்த மாதிரி ஸ்டிக்கியா கொடுத்துருக்காங்க ராகுல் அண்ணா நான் ஒரு Dressக்கு ஒரு லேயர் நான் ஒட்டறேன்னா இங்க பாருங்க நான் எவ்வளவு ஈஸியா ஒட்டறேனே இந்த மாதிரி இந்த லேயர்ல வெச்சே இப்படி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டா போதும் நம்ம கையில வெச்சு பிரஸ் பண்ணலைனா பரவாயில்லை ஏதாவது பட்ஜெட் எடுத்து பிரஸ் பண்ணா கூட போடும்னா ஹாய் ஆமா சோட்டு பாப்பா கூட ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா ஒட்டிட்டாலே சூப்பரா இருக்கு ஓகே இந்த ஒரு प्रिன்சேஸா வட்றக்கே இவ்ளோ நேரம் பண்றீங்களே பின்னாடி மெர்மெய்ட் இருக்கு ஃபேரி இருக்கு அதெல்லாம் எப்போ ஒட்டி முடிக்க போறீங்க கமான் சீக்கிரமா யாராவது எடுத்து ஹேர் குடுங்க ரகுல் நான் ஃபேஸ் பாடி அதுக்கு அப்புறம் Dress கை கால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இங்க பாரு சூப்பரா இருக்குல்ல ஹேர் மட்டும் தான் இன்னும்

சிண்டு சிண்டு நான் இந்த மர்மேட் பீட்டிக் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு அப்புறம் பின்னாடி ஒட்டிக்கிட்டுமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு இத எல்லastype ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் என்னோட நோட்புக் குள்ள வெச்சுக்குவேன் சிண்டு நான் இந்த சாரி எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ் சிண்டு எடுத்துக்கோங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மீனா நீ வந்து இந்த மர்மேட் எடுத்துக்கோ பூஜா வந்து சாரி எடுத்துக்கட்டும் இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இங்க பாத்தீங்களா நான் ஏற்கனவே என்னோட ரூம்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய ஒட்டி வெச்சிருக்கேன் டே என்னடா இது பிரின்சஸ் மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பாய்ஸு கூட இந்த மாதிரி நண்டெல்லாம் வருமா டே ராகுல் இன்னும் இதுல எக்கச்சக்க டிசைன் இருக்குடா எங்கிட்ட ரெண்டு மூணு இருக்கு வச்சு நம்ம நோட்புக் குள்ள வெச்சுக்கலாமா சிந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த க்ளேஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நோட்புக் குள்ள வெச்சுக்கிறது இல்லப்பா இத எல்லாத்தையும் எடுத்து அப்படியே செவத்துல ஒட்டிக்கலாம் இருங்க நான் காமிக்கிறேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இதுல பின்னாடி ग्लू கொடுத்துருப்பாங்க இந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இது காஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே பிரிஞ்சு வரும் சரியா நல்ல ஸ்டிக்கியா இருக்கும் இது அப்படியே எடுத்து இத ஒன்னோட ஒண்ணு வந்து கிளியாம இது அப்படியே நமக்கு எங்க வேணுமோ செவத்துல ஒட்டிக்கலாம் இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க சிண்டு அப்படினா அந்த சீஹார்ஸ் ஒட்டாத சிண்டு நம்ம சூப்பரா பண்ணிருக்கோம்ல அந்த பிரின்சஸ் அந்த பிரின்சஸ் எடுத்து ஒட்டி காமி ஏ பூஜா அதுல இருக்கிற க்ளே இன்னும் காஞ்சிருக்காது பா நினைக்கிற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருக்கும் இருங்க நான் எடுத்து பாக்குறேன் நான் சொன்னேன் இல்ல அது வரமாட்டேங்குது பாருங்க அந்த பிளாக் கலர் பார்டர் மட்டும் தான் வருது பிங்க் கலர் வரமாட்டேங்குதுன்னா இன்னும் காயிலான்னு அர்த்தம் இந்த நண்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதனால தான் இது காஞ்சு போச்சு பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வருதுன்னு இது அப்படியே எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல செவத்துல ஒட்டிக்கலாம் டே சிண்டு எங்கிட்ட கொடுறா நான் செவத்துல ஒட்டி காமிக்கிறேன் ஆட உண்மையாவே நீ சொன்ன மாதிரி இது செவத்துல ஒட்டினா சூப்பரா இருக்குடா சிண்டு ஹாய் ஆமா சிண்டு சீ ஹார்ஸ் கூட கையில வச்சு பார்க்கறத விட செவத்துல ஒட்டி பார்த்தா சூப்பரா இருக்கு அண்ணா அண்ணா நீங்க உங்க ரூம்ல வந்து இந்த மாதிரி நண்டு சீ ஹார்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கீங்க அதனால இந்த பிரின்சஸ் ஸ்டிக்கர் காஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட ரூம்ல ஒட்டிக்கிறேன்னா ஒட்டிக்கோ சுட்டு பாப்பா ரோஜா பூஜா மீனா நீங்க கூட ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கர் எடுத்துட்டு போய் செஞ்சு உங்க ரூம்ல ஒட்டிக்கோங்க